அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, ஒவ்வொரு தமிழ் மாதம் கடைசி தேதியன்று திருஷ்டி சுத்தி போடுவதற்கு மிக மிகவும் உன்னதமான ஒரு நாள். அந்த நாளில் யார் ஒருவர் தனது இல்லத்தில் திருஷ்டியை சுத்தி போடுகிறார்களோ, அந்த மாதத்தில் அவர்களுக்கு வந்த பீடைகள், எதிர்மறைகள், கண்ணூறுகள், தடைகள் அனைத்துமே விலகுவதாக ஐதீகம் சித்தர்களின் பாடல்களில் மிக சூட்சமமான வழிமுறையில் இதை பதிவு செய்துள்ளார்கள். ஆதியில் தமிழர்கள் மிக எளிதாகவே தன்னை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சூட்சமமான விஷயத்தைத்தான் வீட்டில் திருஷ்டின்னு வச்சிருந்தாங்க. பல காரணங்களால் இந்த சூட்சமமான நேரத்தை, நாளை நாம் விட்டுவிட்டோம். ஆதலால் நமக்கே தெரியாமல் பல்வேறு விதமான காரிய தடைகள் ஏற்படுகின்றன. பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், சிக்கல்கள் இல்லத்திலும், உள்ளத்திலும், குடும்பத்திலும், தொழிலிலும் ஏற்படுகிறது. இதிலிருந்து வெளிவருவதற்கு பல பேர் பல்வேறு விதமாக செலவு செய்து பெரிய பெரிய பூஜைகளும் செய்கிறாங்க. சில பேர் விஷயம் தெரிஞ்சு சிலைய சரியான வழிபாடுகளை செஞ்சிடுறாங்க. ஆனால் சாதாரண மக்கள் இந்த திருஷ்டியிலிருந்து வெளிவருவதற்கு தெரியாமல் பல குளறுபடிகள் இருக்காங்க. அவர்களுக்காக மிக சூட்சமமான வழிமுறையில் இருந்த ரகசியத்தை நான் பல ஆண்டுகளாக பதிவு செய்து வருகிறேன். அதில் ஒரு சூட்சம வழிபாடு தான் தமிழ் மாதம் முடியும் கடைசி நாளன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் திருஷ்டியை சுற்றி போடணும். இந்த மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தின் கடைசி நாள் மாசி 29ஆக சரியாக அமாவாசை அன்றே வருகிறது. வரும் சனிக்கிழமை மாசி 29 மார்ச் 13ஆம் தேதி வருகிறது. மாலை சரியாக சோடசக்கலை முடிந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் சனிக்கிழமை அப்படிங்கிற விஷயத்திற்காக நவதானியங்களை ஒரு கை எடுத்துட்டு, நவதானியங்கள் 9 தானியங்களை கையில் எடுத்துக்கங்க. அதற்கு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுட்டு, ஒரு மிளகு வச்சுட்டு, கற்பூரம் கொஞ்சம் வச்சுட்டு, வரம் மிளகாய் 1. இத்தனை எதுக்கு அப்படின்னா, அமாவாசை என்று இதை செஞ்சிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் உங்களா வாழ்க்கையில் உணர முடியும். ஸோ நான் சொன்ன பொருள்களை எல்லாமே கையில், 2 கையில் எடுத்து வச்சுட்டு, அதைய உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை அத்தனை பேர்த்தையும் உட்கார வச்சு அத்தனை பேர்த்துக்கும் மொத்தமாக சுற்றணும். 8 முறை வலதும் 8 முறை இடதும் சுற்றி அதைய வீட்டு வாசல்லையோ அல்லது வீட்டுக்கு வெளியேயோ நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் போட்டு அதை அழிச்சிடணும். திருஷ்டி சுத்தி போடுறவங்க கண்டிப்பாக குளிக்கணும். அத்தனை பேரும் அன்று இரவு கொஞ்சோண்டு கல்லுப்பை தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு, அதற்கு அப்புறம் வீட்டில் எளிய உணவை சாப்பிட்டுட்டு தூங்கினா அடுத்த நாள் பங்குனி தொடங்குது. பல பிரச்சனைகள் காணாமல் போவதையும் நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் நீங்கள் உணர முடியும். வரும் மார்ச் 13 மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் இந்த திருஷ்டி சுத்தி போடக்கூடிய விஷயத்தை பண்ணுங்க. திருஷ்டி சுத்தி போட்டதுக்கப்புறம் வீடு முழுவதும் நல்லா சாம்பிராணி அடித்து விடுங்க. நிறுவனமாக இருந்தால் ஒரு பூசணிக்காயை எடுத்து பூசணிக்காயை முக்கோண வடிவில் உண்டி போட்டு, ஓட்டை போட்டு, அதில் குங்குமம், எலுமிச்சமலை சாறு, அதற்கு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு, கற்பூரம் போட்டு மூடி, மேலே மீண்டும் கற்பூரம் வச்சு உங்கள் நிறுவனம் முழுவதும் ஆஃபீஸ் முழுவதும் சுற்றி வந்து வாசலில் போட்டு உடைச்சிட்டு அதை ஒதுக்கி விட்டுருங்க. மாயிலை கண்டிப்பாக அனைவரும் அன்றைய தினத்தில் கட்டுங்க. இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு திருஷ்டி விலகுவதையும் மன நிம்மதி கிடைப்பதையும் உடனடியாகவே பார்க்க முடியும். உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் இதை செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதையும் மீறி எங்கள் வீட்டில் திருஷ்டி இருந்துக்கிட்டே இருக்குங்க குருஜி அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுக்காக நான் திருஷ்டிக்கான சூட்சம எந்திரத்தையும் வசியமையையும் உங்களுக்காக தயார் செய்து அனுப்பிவிட முடியும். அது தேவைப்படுறவங்களும் கீழிருக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள், கண்ணூறுகள், எதிர்மறைகள் அத்தனையும் போக வேண்டுமென நான் மனதார பிரார்த்திக்கின்றேன். அன்றைய தினத்தில்
கீழிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேரும் ராசி நட்சத்திரமும் ஊரும் பதிவு செய்யுங்க. உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றேன். எதிர்மறை விலகட்டும், திருஷ்டி விலகட்டும், கண் திருஷ்டி, வீட்டு திருஷ்டி, வாகன திருஷ்டி, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அனைத்தும் போக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். ஜெய் ஆனந்தம்.